அடுத்தது நீர்வளம் அதிகமாக காணப்படுறதுனால இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க உழவுத் தொழிலை செய்கிறாங்க. அப்போ எப்படி உழவுத் தொழில் இங்கே நடைபெறுதுன்னு பார்க்கலாம். மண்டு புனல் பரந்த வயல் வளர் முதலின் சுருள் விரிய கண்டுளவர் பதங்காட்ட களை களையும் கடைச்சியர்கள் தண்டளர் சொரிப்பனிலம் இடர் இடை இடை தளர்ந்தசைவார் பண்டளையும் குழலலைய மட நடையின் வரம்பனைவார். இல்லை நல்லா கவனிங்க. மண்டு புனல் பரந்த வயல் வளர் முதலின் சுருள் விரிய கண்டுளவர் பதங்காட்ட களை களையும் கடைச்சியர்கள் தண்டழற சொரிப்பனிலம் இடறி இடை தளர்ந்தசைவார் வண்டழையும் குழல் அலைய மட நடையின் வரம்பனைவார். இதுல பொருள் பாருங்க, வளர் முதல் என்பதன் பொருள் நெற்பயிர். வளர் முதல் அப்படின்னு என்னப்பா நெற்பயிர். தரளம் அப்படின்னா முத்து. தரளம்னா என்னமா முத்து. பனிலம் சங்கு. பனிலம்னா என்ன சங்கு. அப்ப புனல் நீர் நிறைந்த வயலில் பரந்த வயலில் நீர் சேருமிக்க வயலில் நட்டப்பட்ட நெல் நாற்றானது என்னாயிருச்சா முதல் இலை சுருள் விரிந்து காணப்படுது. அப்படி விரியப்பட்ட நெற்பயிரின் இலையை யார் பார்க்கறாங்கன்னு பாருங்க, கண்டுளவர் பதங்காட்ட. அதை யார் பார்க்கறாங்க, உழவர் கண் பார்த்தனர். எதை பார்த்தாங்க உழவர்கள், வயலில் நட்டப்பட்ட நெல் நாற்றானது முதல் இலை சுருள் விரிந்து காணப்படுது அப்படிங்கிற நிலையை பார்த்த உழவர்கள் என்ன நினைக்கிறாங்க பாருங்க, பதம் காட்ட களை களையும் கடைச்சியர்கள். இதுதான் என்ன பருவம், களை எடுக்கக்கூடிய பருவம். இதுதான் ஏற்ற பருவம். அதாவது நெல் வயலில் நட்டப்பட்ட நெல் நாற்றானது வளர்ந்து என்னாயிடுச்சு முதல் இறை இலை விரிந்து காணப்படுது சுருள் விரிந்து காணப்படுது. இதை பார்த்த உழவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இதுதான் களை பறிக்க ஏற்ற சமயம். ஆமாவா இல்லையா, நம்ம ஒரு பயிர் நடுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோமா, என்ன பண்ணுவோம் நம்ம அதுக்கு வளர்வதற்கு தேவையான உரங்கள் அப்புறம் நீர் இதெல்லாம் விடுவோமா இல்லையா. அதே மாதிரிதான் இந்த நெற்பயிர் வந்து சோழ நாட்டில் வளர்ந்து காணப்படுது. நட்டப்பட்ட வயலில் வளர்ந்த நாற்றின் முதல் இலை வந்து சுருள் விரிந்து காணப்படுது. அந்த பருவத்தை கண்ட உழவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இதுதான் களைப்பறிக்க ஏற்ற பருவம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவ்வாறே கடைசியர்கள் கடைச்சியர்கள் அப்படின்னா யாரு, உழவர்களினுடைய மனைவி என்ன சொல்லுவோ உளத்தியர்கள். கடைசியர்கள்னா உளத்தியர்கள், உழவு செய்யக்கூடிய பெண்கள், விவசாயம் செய்யக்கூடிய பெண்கள். பெண்கள் என்ன பண்றாங்க, களையெல்லாம் யாரு பறிப்பா, பெண்கள் தானே. ஏன்னா இதை விட்டுட்டோம்னா மீண்டும் வந்து இந்த நெற்பயிரானது களை பறிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா வேண்டாத செடிகளை எல்லாம் நம்ம அகற்றாம விட்டுட்டோம்னா அந்த நெற்பயிர் வந்து வீணாகி விடும். இந்த பருவத்திலேயே நம்ம
எடுத்துறணும். அதைத்தானே என்ன சொல்றாங்க, பருவ முளையிலே கிள்ளி விடுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி அந்த வேண்டாத பயிர்களை இளமையிலேயே என்ன பண்றாங்க, அந்த பருவம் மறைந்து என்ன பண்றாங்க, உளத்தியர்கள், உளத்தியர்னா விவசாய பெண்கள் என்ன பண்றாங்க, களைப்பறிக்க வயலுக்குள்ள போறாங்க. அந்த போற சமயத்துல, ஏன்னா அது நீர் வளம் நிறைந்த நாடு தானே, வாய்க்கால்ல நீர் அதிகமா காணப்படுதுனால என்ன பண்ண பாருங்க, தண்டளர சொரிப்பநிலம், தண்டரல அப்படின்னா குளிர்ந்த, சொரிப்பநிலம் குளிர்ந்த முத்துக்களை ஈனுகின்ற சங்குகள் வந்து அந்த களை பறிப்பதற்கு செல்லும் பொழுது அந்த வாய்க்காலில நீர் அடிச்சுட்டு வந்து என்ன பண்ணுதா, அந்த உளத்தியர்கள் கால இடறி இடைய அப்படியே கால் மேல பட்டுக்கிட்டே இருக்குது, வந்து வந்து மோதுது, அது வந்து தளர் அசைவார், நடக்க விடாம கால் எடுத்து வைக்க முடியாம என்ன பண்ணுதா, இடுப்பெல்லாம் எடுத்தே வைக்க முடியல. இப்ப நீ ஒரு நீர் வரத்துல நடந்து போயிட்டு இருக்க, ஒரு மீனோ இல்ல வேற ஏதாவது பொருளோ வந்து உன் கால்ல முட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா நடக்க முடியாது இல்லையா. என்ன பண்ணுவ, அடிமேல் அடி எடுத்து மெதுவா தான் நம்ம காலு வைப்போம், இடுப்பெல்லாம் நடுவு இல்லையா. அதே மாதிரி அவங்க அந்த வயல் வரப்புக்குள்ள போவதற்கு முடியாம அந்த முத்துக்களை ஈடுகின்ற சங்குகள் வந்து அந்த உளத்தியர் கால படுது, இடுப்போ அசையுது அப்படிங்கிறாங்க. அதைத்தான் வண்டளையும் குழல் அழைய மடநடையின் வரம்பனைவார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இதைய இதைய பார்த்துட்டு முத்துக்களை ஈனுகின்ற சங்குகள் இடறுவதை பார்த்துட்டு அதனால் இடைத்தளர்ந்து போய் இடுப்பெல்லாம் நடக்க முடியாம என்ன பண்றாங்களா, வண்டுகள் மொய்க்கும் கூந்துகள், கூந்தல், கூந்தல்னா என்ன, நம்மளுடைய ஜடை, பெண்களுடைய ஜடை, கூந்தல் அசையுமாறு என்ன பண்றாங்க, மடநடையின் மென்மையாக என்ன பண்றாங்க, மெதுவா 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 கால் எடுத்து வச்சு எங்க போறாங்களா, அந்த பெண்கள் வயலில் உள்ள அடுத்த வரப்பை கால் எடுத்து வைக்கிறாங்க. இத்தகைய வளம் நிறைந்த நாடுதான் எங்கள் சோழ நாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நட்டப்பட்ட நாற்றானது வயலில் வந்து என்ன ஆயிடுச்சா, முதல் இலை வந்து என்ன பண்ணுதா, சுருள் விரிய ஆரம்பிச்சிருச்சு. அதை கண்ட உழவர்கள் வந்து சம்ப மகிழ்ச்சியோட என்ன பண்றாங்க, அப்பா நெல் நாற்று என்ன ஆயிடுச்சு, வளர்ந்துருச்சு, முளைச்சிருச்சு, அப்ப இதுதான் களைப்பறிக்க ஏற்ற பருவம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை உணர்ந்த உளத்தியர்கள், உளத்தியர்னா விவசாய குடும்பத்தை சார்ந்த பெண்கள் எங்க போறாங்க, களைப்பறிக்க போறாங்க. அந்த நீர் நிறைந்த வாய்க்கால்களில் முத்துக்களை ஈனுகின்ற, குளிர்ந்த முத்துக்களை ஈனுகின்ற சங்குகள் வந்து என்ன பண்ணுதா, அந்த காவேரி ஆற்றிலிருந்து வந்து வாய்க்கால் வழியா என்ன பண்ணுதா, அந்த பெண்களினுடைய கால்கள்ல மோதுது. இது வந்து நடக்க முடியாம வண்டுகள் மொய்ப்பது மாதிரி இடைத்தளர்ந்து போய் என்ன பண்றாங்களா, கூந்தல் அசையுமாறு அடிமேல அடி எடுத்து வச்சு அந்த உளத்தியர்கள் வந்து என்ன பண்றாங்களா, வயலில் உள்ள அடுத்த வரப்பை அடைகின்றன. இத்தகைய வளம் சிறப்பு நிறைந்த நாடு சோழ நாடு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன வளமெல்லாம் இருக்குதுன்னு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.